மிதனம். மிதன ராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு சொல்லலாம் இந்த பலனை. ஏழாம் இடத்துல ராசிநாதன் குருவின் பார்வையிலிருந்து ராசியை பார்க்கிறார். மிக அற்புதமான ஒரு அமைப்பு. எப்பொழுதெல்லாம் ராசிநாதனும் ராசியும் குருவின் பார்வையில் இருக்கிறாங்களோ அப்போது அந்த ராசிக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி வருங்க. ஒரு 3 வருஷமாகவே மிதன ராசிக்காரங்க யாருமே நல்லா இல்லைன்னு அடிக்கடி சொல்கிறேன். அதெல்லாம் கனவாக போய்விட்டது. இனிமேல் நல்லா இருக்க போகிறேன், நல்லா இருக்கிறேன் அப்படின்ட்டு மனசு விட்டு வாய் விட்டு நீங்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு மிதன ராசிக்காரர்கள் நன்றாக இருப்பீர்கள். என்ன நடக்கப் போகிறது? யோகாதிபதிகள் இருவருமே வலுத்திருக்கிறார்கள். மூவர்னு கூட சொல்லிடுவேன். சனியும் ஆட்சியாக இருக்க, சுக்கிரனும் ஆட்சியாக இருக்க, ஏழாம் இடத்தில் புதன் அமர்ந்து ராசியை பார்ப்பது என்பது உழைக்கக்கூடிய, புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய, உண்மையாக இருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல பலன்களை இந்த மாதத்திலிருந்தே தரும். 2024ஆம் வருஷம் மிதன ராசிக்காரர்களாக வருஷம். 2020, 2021, 2022 3 வருஷமும் உங்களை புழிஞ்சு எடுத்துருச்சு. 23 ஏதோ பரவாயில்லை அப்படிங்கிற நிலைமைகள் அப்படியே மாறி 2024ல் மிக பிரமாதமாக இருக்கிறது. ஒரு அஸ்தி வாரம் வேணும் இல்லையா? அடுத்த வருஷம் நல்லா இருக்க போகிறீங்க. அப்போ இந்த வாரம் அதற்கான அடிப்படை நிலைமைகள் நடக்கும். ஏழாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதுனால திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற அமைப்புகள் இதுவரைக்குமே நினைத்த மனம் போல் மாங்கல்யம், நினைத்த கணவனை அடைய முடியவில்லை, நினைத்த பெண்ணை அடைய முடியவில்லை என்பது போன்ற அத்தனை அமைப்புகளும் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு விலகக்கூடிய தன்மை. லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார். தொட்டது துளங்க போகிறது. வழக்கில் வெற்றி. இதுவரைக்கும் ஒரு வேலை கிடைக்கல. அண்ணன் தம்பி, அண்ணன் அக்கால் இது போன்ற உறவுகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியான சங்கடங்களை அனுபவித்தவர்கள் அனைவருக்குமே அண்ணன் அக்கால்கள் கை கொடுக்கக்கூடிய தன்மை. கோர்ட்டு கேஸ்ன்னு அழிஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு 50, 60, 40 வயசுக்கு மேற்பட்டு இருக்கின்ற மிதன ராசிக்காரர்களுக்கு வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அனைவருக்குமே மன அழுத்தம் விலகக்கூடிய தன்மை. திருவாதிரை நட்சத்திர பெண்கள் எல்லோருக்குமே கணவன் குழந்தைகளால் மன அழுத்தம் இருந்தது. அந்த மன அழுத்தம் முழுக்க விலகக்கூடிய கணவனுடைய ஆரோக்கியம், கணவனுடைய பொருளாதார நிலை, பிள்ளைகளுடைய வேலை, பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய கல்வி, திருமணம், இந்த அமைப்புகள் எல்லாமே இனிமேல் நீங்கள் சந்தோஷப்படுகின்ற விதமாக இருக்கக்கூடிய ஒரு மன மகிழ்ச்சி உள்ள அவரவருடைய வயதிற்கும் தகுதிக்கு ஏற்றார் போல. உங்கள் பிறந்த ஜாதக அமைப்பில் கொஞ்சம் சரியான தசாபக்தியில் நடந்துகிட்டு இருந்தால் மிதன ராசிக்காரர்களுக்கு என்றென்றைக்கும் கவலைகள் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது இந்த டிசம்பர் மாதம். ஆண் பெண் இருபாலாருக்கும், அனைத்து மிதன ராசிக்காரர்களுக்கும்